ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொளியில் 2001 தமிழ்நாட்டினுடைய ஈரோட்டுக்கு அருகாமையில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ்ய திகில் சம்பவத்தை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இன்று பார்க்க போகிற இந்த சம்பவம் என்னையே கண்கலங்க வைத்த அல்லது மிரள வைத்த ஒரு திகில் சம்பவம் அப்படின்னு சொல்லி சொல்லலாங்க. அந்தளவுக்கு இன்றைய காணொளியும் சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் அப்படியே இருக்க போகுதுங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவங்கள் நடந்துருந்துச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலினுடைய இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாங்கூட ஷேர் பண்ணலாங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இந்த அமானுஷ்ய திகில் சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய ஈரோட்டிலிருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு அழகிய கிராமத்தில் அருகாமையில் அமைந்துள்ள ஒரு தோட்டத்தில் நடந்த திகில் நிகழ்வுங்க. இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த சம்பவத்தை பற்றி முற்றிலும் தெரிந்த ஒரு வாலிபருங்க. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2001 தமிழ்நாட்டினுடைய ஈரோட்டிலிருந்து ஒரு 20-25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு தோட்டத்தில் தாங்க இந்த திகில் நிகழ்வு நடந்தது. அந்த தோட்டத்தில் விவசாயம் செஞ்சுட்டு இருந்தது 65 வயதுடைய ஒரு மூதாட்டியும் 70 வயது இருக்கக்கூடிய அவருடைய கணவருங்க. அந்த முதிய தம்பதிகளுக்கு 40-42 வயது இருக்கக்கூடிய ஒரு மகன் ஒருத்தரும் இருக்காருங்க. அவர் திருமணமாகி ஈரோடு அப்படிங்கிற அந்த சிட்டியில் வந்து ஒரு தனியார் கம்பெனியில் பஸ் டிரைவராக இருக்காருங்க. அவங்களுடைய அம்மாவும் அப்பாவும் அவங்க இருக்கக்கூடிய அந்த 5 ஏக்கர் வெள்ளாமை நிலத்தை விவசாயம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய காரணத்தினால அவங்களை தொந்தரவு பண்ணாமல் தன்னுடைய மனைவியோடு ஈரோடு அப்படிங்கிற அந்த சிட்டியில் வந்து தனியார் பஸ் நிறுவனத்தில் வேலை செஞ்சிட்ருக்காருங்க. இந்த சமயத்தில் 2001 அந்த முதிய தம்பதிகளினுடைய மகனாக இருக்கக்கூடிய ஈரோட்டில் இருக்கக்கூடிய அந்த நபருக்கு ஒரு தகவல் ஒன்று வருதுங்க. அந்த தகவல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவங்களுடைய அப்பா வந்து மாரடைப்பு ஏற்பட்டு இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே ஈரோட்டில் இருக்கக்கூடிய அந்த தம்பதிகளினுடைய மகனுடைய பெயர் வந்து கர்ணனுங்க. அந்த கர்ணன் அப்படிங்கிறவர் தன்னுடைய மனைவியோடு சேர்ந்து அந்த கிராமத்துக்கு போகிறாருங்க. அப்படி போய் பார்க்கும்போது கர்ணனுடைய அப்பாவான அந்த தோட்டத்தை வெள்ளாமை செஞ்சுட்டு இருந்த 70 வயதுடைய அந்த முதியவர் வந்து இறந்து போய் கிடக்கிறாருங்க. அதற்கடுத்து அந்த துக்க வீட்டில் ஒரு நாள் முழுவதுமே அந்த பாடியை வந்து உறவினர்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும்போது காலையில் 11 மணிக்கு அந்த முதியவர் இறக்குறாருங்க. கரெக்டாக மாலை 1:30 தோராயமாக அந்த இறந்தவரனுடைய உடம்பை வந்து கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருந்த மனைவி, 65 வயசு இருக்கக்கூடிய மூதாட்டி இருந்தாங்க இல்லையா, எந்தவித ரியாக்ஷனும் இல்லாமல் அந்த 65 வயது தக்க மூதாட்டி வந்து மயங்கிய நிலையில் இருக்கிறத பார்த்துட்டு சந்தேகத்தின் அடிப்படையில் அவங்களை எழுப்ப ட்ரை பண்ணுறாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த மூதாட்டி தன்னுடைய கணவர் இறந்த அந்த ஆழ்ந்த துக்கத்தில் அவங்களும் வந்து அதே கணவரோடு சேர்ந்து அவங்களும் இறந்து போய் கிடக்கிறாங்க. இதை பார்த்த அந்த கிராமத்தார் எல்லாத்துக்குமே பெரிய அதிர்ச்சிங்க. கணவர் இறந்த அந்த துக்கம் தாங்க முடியாமல் மனைவியும் போய் சேர்ந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப துக்கத்தோடு அந்த கிராமம் இருந்திருக்குங்க. இந்த நேரத்தில் அந்த தம்பதிகளினுடைய மகனாக இருக்கக்கூடிய கர்ணன் அப்படிங்கிறவர் ஒரு சின்ன முடிவு ஒன்று எடுக்கிறாருங்க. என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த தம்பதிகள் ரொம்ப உழைச்சி அந்த 5 ஏக்கர் வெள்ளாமை பூமியில் தாங்க கடைசி வரைக்கும் வாழ்க்கையை நடத்திக்கிட்டே இருக்காங்க. காலையில் 6 மணிக்கு போனாங்க அப்படின்னா 7 மணி வரைக்குமே அந்த தோட்டத்தில் வெள்ளாமை செஞ்சுட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய கிராமத்திற்கு வீட்டுக்கு வருவதை வாடிக்கையாக வச்சுட்டு இருந்திருக்காருங்க. இந்த நேரத்தில் அவங்களுடைய ஒட்டுமொத்த உயிரும் அந்த 5 ஏக்கர் நிலத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறத கர்ணன் புரிஞ்சுக்கிட்டு சுடுகாட்டில் எடுத்துகிட்டு போய் அந்த தம்பதிகளை அடக்கம் பண்ணாமல் அந்த கிராமத்து தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியிலேயே சமாதி பண்ணி அடக்கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாருங்க. அதற்கடுத்து அவர் நினச்ச மாதிரியே அந்த 5 ஏக்கர் தோட்டம் இருக்கக்கூடிய அந்த அமைப்பில் என்ட்ரன்ஸ்குள்ளே நுழைஞ்ச உடனே லெஃப்ட் சைடில் கொஞ்சம் தூரத்தில் ஒரு வரப்பு மாதிரி இருக்கக்கூடிய பகுதியில் இந்த 2 நபர்களையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேர அடக்கம் பண்ணுறாங்க ஜோடியாக. ஸோ இப்படி அந்த வயதான கணவன் மற்றும் மனைவி இறந்த பின்பு அந்த 5 ஏக்கர் தோட்டத்தை இவர் இந்த கர்ணன் அப்படிங்கிறவர் கவனிக்க வேண்டிய கட்டாயங்க. ஆனால் இவர் கொஞ்ச காலம் ஒரு மாதம் 1.5 மாத காலகட்டம் அந்த தனியார் பஸ் கம்பெனியில் வந்து வேலை செஞ்சுட்டு அப்புறம்தான் வந்து ரிசைன் பண்ணிட்டு வர முடியுங்க. அந்த காரணத்தினால இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய வேலைகளை அப்படியே விடுத்து மறுபடியும் வந்து ஒரு வார காலகட்டத்திலேயே அவங்க அப்பா அம்மா இறந்து 1 வார காலகட்டத்திலேயே திரும்பவும் ஈரோடு அப்படிங்கிற அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய அவங்களுடைய வாடகை வீட்டுக்கு போகிறாங்க. இந்த நேரத்தில் அவங்களுடைய அம்மாவும் அப்பாவும் அடக்கம் செய்யப்பட்ட 1 மாத காலகட்டம் கழித்து அந்த தோட்டத்தினுடைய பக்கத்து தோட்டக்காரர் ஒருத்தர் இருக்காருங்க. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தோட்டம் அப்படியே வெள்ளாமை செய்யாமல் கிடக்குது, அதனால் 2 ஏக்கர் நிலத்தை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் செய்வதற்காக குத்தகைக்காக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கர்ணன் கிட்ட கேட்குறாருங்க.
இதை கேட்ட உடனே கர்ணனும் இன்னொரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ஆகும் நம்ம போய் அந்த பூமியை வந்து கையில் எடுத்து விவசாயம் செய்வதற்கு. ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வெள்ளாமை செஞ்சுட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 ஏக்கர் நிலத்தை வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டு குத்தகைக்காக பக்கத்து தோட்டத்துக்காரருக்கு விடுறாருங்க. அதற்கடுத்து அந்த பக்கத்து தோட்டக்காரர் அந்த 5 ஏக்கர் நிலத்தில் 2 ஏக்கர் நிலத்தை மட்டும் குத்தகைக்காக எடுத்துட்டு கத்தரி செடிகளை வந்து பார்த்தீங்கன்னா விளைச்சலுக்காக வெள்ளாமை செய்கிறாருங்க. இந்த நேரத்தில் ஒரு நாள் இரவு நேரம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் பாய்ச்ச வேண்டிய கட்டாயங்க. 2001-2002 இந்த காலகட்டத்திலலாம் வந்து பார்த்திங்கன்னா மும்முனை மின்சாரம் அப்படிங்கிறது, அதாவது தோட்டத்திற்கு வரக்கூடிய அந்த மின்சாரம் வந்து இரவு நேரத்தில் தாங்க கொடுப்பது வழக்கம். ஸோ இரவு நேரம் போய் அந்த தோட்டத்தில் அந்த 2 ஏக்கர் நிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் பாய்ச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்து தோட்டக்காரர் அந்த 5 ஏக்கர் நிலத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வர்றாருங்க. அப்படி அந்த பக்கத்து தோட்டக்காரர் நள்ளிரவு ஒரு மணி தோராயமாக மோட்டரை வந்து ஆன் பண்ணிட்டு தண்ணீர் பாய்ச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தண்ணி வந்து அந்த பாத்தி பாத்தியாக கட்டுவாங்க இல்லையா, தண்ணி போயிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீடி குடிச்சிட்டு சுற்றி முட்டியும் அந்த தோட்டத்தை பார்த்துட்டு இருக்காருங்க. அந்த நாள் வந்து இரவு வந்து அரை நிலா வெளிச்சம் இருக்கக்கூடிய அந்த அமைப்போடு இருக்குதுங்க. இந்த நேரத்தில் கொஞ்சம் தூரத்தில் உட்காந்து தண்ணி பாய்ச்சிட்டு இருந்த அந்த பக்கத்து தோட்டக்காரருக்கு ஒரு அதிர்ச்சியான காட்சி ஒன்று பார்க்குறாருங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த 2 தம்பதிகளை அந்த முதிய தம்பதிகள் எடுத்து போய் புதைச்சாங்க இல்லையா அந்த தோட்டத்தினுடைய என்ட்ரன்ஸுக்கு லெஃப்ட் சைடில், அந்த சமாதியிலிருந்து ஒரு 2 பேர் வேகமாக இவரை நோக்கி மின்னல் வேகத்தில் வர்ற மாதிரி இந்த நபர் நோட் பண்ணுறாருங்க. இந்த காட்சியை பார்த்த பக்கத்து தோட்டக்காரர் மிரண்டு போய் இருந்தாலும் கூட கொஞ்சம் தைரியமானவர் அப்படின்னு சொல்லி சொல்லலாங்க. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்குள்ள இவருடைய அருகாமையில் ஒரு குச்சி ஒன்று மட்டும் வந்து அந்தரத்தில் இவரை துரத்தி விரட்டுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி இவரை துரத்த ஆரம்பிக்குதுங்க. அதற்கடுத்து அதை பார்த்து மிரண்டு போன அந்த பக்கத்து தோட்டக்காரர் அந்த தோட்டத்துக்குள்ளே அங்கே இங்கேயும் சுற்றி அந்த குச்சி வந்து தொடர்ந்து இவரை துரத்திக்கிட்டே வருதுங்க. கடைசியாக அந்த தோட்டத்தை தாண்டி அவருடைய தோட்டத்திற்கு போன பின்பு தான் அந்த குச்சி வந்து அப்படியே அடங்கி கீழே விழுகுதுங்க. இந்த நிகழ்வை பார்த்து அந்த பக்கத்து தோட்டக்காரர் மிரண்டு போயிட்டாருங்க. இந்த நேரத்தில் தான் அவருக்கு ஒரு சின்ன குறிப்பு ஒன்று ஞாபகம் வருதுங்க. இறந்து போன அந்த 5 ஏக்கர் தோட்டத்தை வந்து விவசாயம் செஞ்சுட்டு இருந்த அந்த முதியவர் இருந்தார் இல்லையா 70 வயசு இருக்கக்கூடியவர், அவர் வந்து எப்போதுமே தோட்டத்துக்குள்ளே வந்தார் அப்படின்னா ஆடுகளுக்கு வந்து புல் பிடுங்குவதற்காக ஒரு குச்சி ஒன்று பெரிய குச்சி ஒன்று கையில் வச்சுக்கிட்டே இருப்பாருங்க. அந்த குச்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா இவரை துரத்திட்டு வந்த மாதிரி இவருக்கு ஞாபகம் வருதுங்க. இதையெல்லாம் யோசிச்சு அந்த நபருக்கு அப்போது தாங்க புரிஞ்சிருக்கு அந்த தோட்டத்தில் அடக்கம் செய்யப்பட்ட அந்த முதிய தம்பதிகளினுடைய ஆன்மாக்களினுடைய வேலை தான் இது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த காரணத்தினால என்ன பண்ணுறார் அப்படின்னா அடுத்த நாளே ஈரோட்டில் இருக்கக்கூடிய அந்த கர்ணன் அப்படிங்கிற அந்த தம்பதிகளினுடைய மகன்கிட்ட போயிட்டு நடந்த நிகழ்வுகள் அனைத்தையும் அப்படியே சொல்லியிருக்காருங்க. நான் உனக்கு குத்தகைக்காக கொடுத்த பணத்தை எப்போது உங்கள்கிட்ட பணம் இருக்கோ திருப்பி கொடுப்பா, நான் எடுத்த வெள்ளாமையை அப்படியே நிறுத்திக்கிறேன்ப்பா, உன்னுடைய அம்மாவும் அப்பாவும் வந்து இரவு நேரத்தில் வந்து தோட்டத்தில் இருக்க முடியாமல் என்னை விரட்ட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாருங்க. இதை கேட்ட உடனே கர்ணனுக்கு சிரிப்பு தாங்க வந்துச்சு. இந்த ஆளுக்கு பைத்தியம் முடிச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா சரிங்க நான் பணம் இருக்கும்போது தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்ணன் அதை கேட்டுட்டு அப்படியே பெரிதுபடுத்தாமல் விட்டுட்டாருங்க. அதற்கடுத்ததாக ஒரு மாதம் 1.5 மாத காலகட்டத்தில் கர்ணன் நினச்ச மாதிரியே அந்த தனியார் பஸ் நிறுவனத்தில் வந்து ரிசைன் பண்ணிவிட்டு இந்த தோட்டத்தில் வந்து வெள்ளாமை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தோடு வரலாம்னு சொல்லிட்டு கிளம்பி இங்கே வந்துடுறாங்க. இங்கே வந்த பின்பு கர்ணன் என்ன பண்ணுறார் அப்படின்னா வரும் காலகட்டத்தில் இந்த தர்பூசணி பழம் அப்படிங்கிற அந்த வெள்ளாமை வந்து அதிகமாக போயிட்டு இருந்துருக்குங்க. உடனே இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த 5 ஏக்கர் நிலத்தில் 1 ஏக்கர் நிலத்தில் மட்டும் இந்த தர்பூசணி வளத்தில் விளைக்க ஆரம்பிக்கிறாருங்க. அப்படி விளைவித்த தர்பூசணி பழங்கள் சில மாதங்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா காய்கள் காய்க்க ஆரம்பிக்குதுங்க. இந்த நேரத்தில் அந்த தோட்டத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கர்ணன் இருக்கக்கூடிய அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய சில இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இரவு நேரத்தில் போயிட்டு அந்த தர்பூசணி பழங்களை வேட்டையாடி கொண்டு வருவது வழக்கங்க. அதோடு சேர்த்து ஆளுக்கு 2 தர்பூசணி பழங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய பழங்களாக தூக்கிட்டு வந்து அருகாமையில் இருக்கக்கூடிய இன்னொரு கிராமத்தில் வந்து விற்று அதில் காசாக்குவதையும் வழக்கமாகவே வச்சுருந்துருக்காருங்க. அதே மாதிரி இந்த கர்ணன் அப்படிங்கிற அவருடைய தோட்டத்தில் இருக்கக்கூடிய தர்பூசணி பழத்தையும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமத்தை சேர்ந்த 3 வாலிபர்கள் வந்து ஒரு நாள் அந்த தோட்டத்துக்குள்ளே நள்ளிரவு நேரத்தில் என்ட்ரி ஆகிறாங்க. அப்படி என்ட்ரி ஆனவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆளுக்கு 2 தர்பூசணி பழங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஹைப்ரிட் தர்பூசணி பழங்கள்ங்க ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும், அதில் 2 பழங்களை கைகளில் தூக்கிட்டு தோட்டத்தை விட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. இந்த காரணத்தினால தோட்டத்தில் எல்லை மீறி குதிச்ச காரணத்தினாலும் பழங்களை பறித்த காரணத்தினாலும் டயர்டாகி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பழத்தை அந்த தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துலயே வந்து பிரிச்சு சாப்பிடலாம் சாப்பிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து ஒரு பழத்தை மட்டும் அறுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிடும் போது அந்த பக்கத்து தோட்டக்காரருக்கு என்ன நிகழ்வு நடந்துச்சோ அதே நிகழ்வு இந்த 3 இளைஞர்களுக்கும் நடக்குதுங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா இவங்க 3 பேரும் அந்த நள்ளிரவு நேரத்தில் அந்த தர்பூசணி பழ காட்டுக்குள்ளே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கொஞ்சம் தூரத்துல இருந்து அந்த தூரம் எங்கிருந்து அப்படின்னு சொல்லி பார்த்தா கரெக்டாக அந்த தம்பதிகளை அடக்கம் செஞ்சு அந்த மயானம் செய்யிருந்து 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா முதியவர்கள் வேகமாக இவங்களை நோக்கி மின்னல் வேகத்தில் அப்படியே வர்ற மாதிரி இந்த இளைஞர்கள் பார்க்குறாங்க. அதற்கடுத்து யாரோ நம்மளை விரட்டிட்டு வர்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நடக்கிறதுக்குள்ளேயே அந்த 2 ஆன்மாக்களும் இவங்களை பக்கத்தில் வந்து நெருங்க ஆரம்பிச்சுங்க.
இந்த நேரத்துல அந்த மூன்று இளைஞர்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா, யாரும் நம்மளை துரத்திட்டு வர்றாங்க ரெண்டு பேர் அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய அடுத்த கண்ணிமைக்கும் நொடியில அருகாமையில் வர வரதாங்க இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அது மனிதர்கள் கிடையாது ஆன்மாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதே நேரத்துல அந்த இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த தோட்டத்தை பராமரிச்சுட்டு இருந்த அந்த தம்பதிகள் வந்து ஒரு சேர கணவன் மனைவி இறந்து போனாங்க இல்லையா. இந்த நிகழ்வு எல்லாம் அந்த கிராமத்தாரில் தான் அந்த கிராமத்து இளைஞர்களுக்கு நல்லாவே தெரியுங்க. அதற்கடுத்து அந்த மூன்று இளைஞர்களுக்கும் துரத்திட்டு வந்தது அந்த கணவன் மனைவியாக ஒன்று சேர்ந்து இறந்து போய் புதைக்கப்பட்ட அந்த ஆன்மாக்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அதற்கடுத்து மூன்றில் ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எடுத்த பழங்களை அப்படியே போட்டு அந்த தோட்டத்தை விட்டு வேலையை விட்டு தாண்டி கிளம்பி வந்து கிராமத்துக்கு ஓடிட்டாங்க. அதில் ஒரு நபர் அங்கே நடந்த அந்த ஆன்மாக்களினுடைய நிகழ்வையெல்லாம் பார்த்து பயந்து போய் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலையே மயக்கம் போட்டு விழுந்துடுறாருங்க. இதற்கடுத்து அந்த கிராமத்துக்குள்ள தப்பித்து போன அந்த இரண்டு இளைஞர்களில் ஒரு இளைஞன் போய் அவங்க அப்பா கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நள்ளிரவு நேரத்தில் சொல்லிடுறாருங்க. இப்படி நாங்கள் தடுப்பூசணி படங்களை எடுப்பதற்காக போனோம், ரெண்டு பேர் வந்துட்டோம், இன்னொருத்த வந்து அங்கேயே கிடக்கிறான் மயக்கம் போட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த நிகழ்வுகள் அனைத்தையும் அப்படியே சொல்கிறாங்க. அதற்கடுத்து அந்த இளைஞனுடைய அப்பா என்ன பண்ணுறாருன்னா, அந்த பையன் வந்து மயங்கி கிடக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த தோட்டத்தை பராமரிச்சிட்டுக்கூடிய கர்ணன் அப்படிங்கிற அவருடைய வீட்டுக்கே போய் கதவை தட்டி நடந்த நிகழ்வுகள் அனைத்தையும் அப்படியே சொல்லி, உன் தோட்டத்தில் போய் தர்பூசணி படம் எடுக்கலான்னு சொல்லிட்டு விளையாட்டாக போயிருக்கானுப்பா, ஒருத்தர் மயக்கம் போட்டு கிடக்கிறான், உங்களுடைய அம்மாவும் அப்பாவும் ஆன்மா துரத்திடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறானுப்பா, எது உண்மைன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்ட பின்பு கர்ணன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு அந்த பையனுடைய அப்பா வந்து கதவை தட்டி சொன்னார் இல்லையா, அவரையும் கூப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தோட்டத்துக்கு போகிறாங்க, அந்த மயங்கி விழுந்த பையனை மீட்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி போகும்போது கரெக்டாக டார்ச் லைட் அடிச்சுக்கிட்டே அந்த தோட்டத்தினுடைய என்ட்ரன்ஸில் ஒரு 100 மீட்டர் தொலைவு ரெண்டு பேரும் வந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு விசித்திரமான வித்தியாசமான நிகழ்வு ஒன்றா நோட் பண்ணுறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த தோட்டத்தினுடைய கேட்டு பக்கத்திலேயே அந்த இறந்து போன தம்பதிகளினுடைய ஆன்மாக்கள் காவலாளி மாதிரி ரெண்டு சைடும் நிற்கிறத 100 மீட்டர் தொலைவிலேயே பார்க்குறாங்க. அதை பார்த்த இன்னொரு நபர் மிரண்டு போய் அந்த இடத்துலேயே ஸ்டன்னாகி நின்றுட்டாருங்க. கர்ணன் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாருனா, கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சிட்டு அந்த கேட்டுக்கு பக்கத்தில் நெருங்கி போகும்போது அந்த கேட்டு பக்கத்தில் நின்றிருந்த உருவம் ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அம்மா அப்பா புதைக்கப்பட்ட சமாதிக்கு பக்கத்தில் போய் அப்படியே ஹிட்டன் ஆயிடுச்சுங்க. அதற்கடுத்து கர்ணன் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அந்த நபரையும் வாங்க போய் அந்த பையனை கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்து பயத்தோடு போய் அந்த தர்பூசணி பல காட்டுக்குள்ளே பார்க்கும்போது அந்த இளைஞர் அங்கே மயங்கி போயிட்டாங்க கிடக்கிறாங்க பயத்தில். அதற்கடுத்து அந்த மயங்கி போன பையனுடைய முகத்தில் தண்ணியை தெளித்து கர்ணன் மற்றும் அந்த இன்னொரு நபரனுடைய அப்பா எழுப்ப முயற்சி செய்யும்போது அவங்க ரெண்டு பேருடைய கை கால்களை உதறி விட்டுட்டு அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா கிராமத்தை நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கர்ணனுக்கும் சரி அந்த கூட வந்த அந்த இன்னொரு பையனுடைய அப்பாவுக்கும் சரி உடம்பெல்லாம் நடுங்கி போச்சுங்க. ஏன்னா இப்படி ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கர்ணன் என்ன பண்ணுறாருனா, இதற்கு மேலேயும் இது நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு பயந்துக்கிட்டே வந்து வீட்டுக்கு வந்து சேர்றாருங்க. அதற்கடுத்து வீட்டுக்கு வந்த கர்ணன் தன்னுடைய மனைவி கிட்ட அப்படியே சொல்லி, என்னுடைய அம்மாவும் அப்பாவும் இறந்து போன பின்பும் அந்த தோட்டத்தை காவல் கக்கிற மாதிரி காத்துட்டு இருக்காங்க, யாருமே வந்து இரவு நேரத்தில் போய் ஒரு பொருளும் கூட எடுக்க முடியாமல் காவல் தெய்வம் மாதிரி சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்களுடைய மனைவி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, என்னதான் இருந்தாலும் அவங்க இறந்து போன ஆன்மாக்கள், ஸோ இது நல்லதாக இருக்குமா கெட்டதாக இருக்குமான்னு தெரியல, இதற்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து அருகாமையில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கிராமத்திலிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு துர்க்கையம்மன் கோவில் இருக்குங்க. அந்த துர்க்கையம்மன் கோவிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆன்மீக குருமார் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபருங்க, அவர் வந்து முற்காலம் உணர்ந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏற்கனவே நடந்தது நடக்க போகிறது எல்லாத்தையும் செய்ய சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்றவர். அவர்கிட்ட போய் அவருடைய தோட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அனைத்தையும் இந்த கர்ணன் அப்படிங்கிறவர் அப்படியே சொல்கிறாருங்க. அந்த நேரத்தில் அதையெல்லாம் கேட்ட அந்த துறவி மாதிரி இருக்கக்கூடிய நபர் என்ன பண்ணுறாருன்னா, கொஞ்ச நேரம் கண்ணை மூடி தியானம் மாதிரி பண்ணிவிட்டு, அந்த ஆன்மாக்கள் ஒன்றும் பண்ணாதுப்பா, யாரையாவது உயிர் பலி வாங்கணும் அப்படின்னா தர்பூசணி வளம் வாங்கும் போதும் அது பக்கத்து தோட்டத்துக்காரர் உள்ள நுழையும் போதே உயிர் பலி பண்ணியிருக்கும், ஆனால் அப்படியெல்லாம் பண்ணலை, அது காவல் தெய்வம் மாதிரி தான் சுற்றிட்டு இருக்கு, உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது போப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்காருங்க புன்னகையோடு. அதற்கடுத்து அந்த துறவி அப்படி சொன்னாலும் கூட கர்ணன் ஒரு விதமான பயத்தோடே வந்திருக்காருங்க. என்னதான் அம்மா அப்பாவாக இருந்தாலும் கூட அது ஆன்மாக்கள் அப்படிங்கிற காரணத்தினால அவருக்கும் ஒரு வகையான பயம் இருந்துச்சுங்க. இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்து தோட்டக்காரர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி இரவு நேரத்தில் அவருடைய தோட்டத்தில் தண்ணி பாய்ச்சிட்டே இருக்கும்போது இந்த தோட்டத்தினுடைய வேலி அமைப்பெல்லாம் நல்லாவே பார்க்க முடியுங்க அவரோட தோட்டத்திலேருந்து. அப்படி பார்க்கும்போதெல்லாம் இரவு நேரம் அந்த 5 ஏக்கர் தோட்டத்தினுடைய வேலி பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா மின்னல் வேகத்தில் வந்து அந்த ஆன்மாக்கள் சுற்றி காவல் காக்கிற மாதிரி வளம் வந்துக்கிட்டே இருக்குங்க. இந்த நிகழ்வுகள் அனைத்தையுமே அந்த பக்கத்து தோட்டக்காரர் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்காருங்க. இதற்கடுத்து இந்த நிகழ்வு இதோடு முடிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தா, அடுத்து கர்ணனையே உழுக்கும் இன்னொரு நிகழ்வு ஒன்று நடந்துச்சுங்க. ஒரு 2 மாதம் கழித்து, அதாவது இந்த நிகழ்வெல்லாம் கழித்து மறுபடியும் ஒரு 2 மாத காலகட்டம் கழித்து அவருடைய தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறு பங்கில் வந்து கடலை விவசாயம் அப்படிங்கிறது அந்த வெள்ளாமையே செய்ய ஆரம்பிச்சிருக்காருங்க. அவரும் வந்து ஒரு நாள் நள்ளிரவு நேரத்தில் தண்ணி பாய்ச்ச வேண்டிய கட்டாயம் அப்படிங்கிற காரணத்தினால மனைவியை கூட்டு வந்து அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சாலை, மாட்டுக்கு யூஸ் பண்ணுறக்கூடிய அந்த சாலையில் வந்து படுக்க சொல்லிவிட்டு இவர் போய் நள்ளிரவு நேரத்தில் தண்ணி பாய்ச்சிட்ருக்காருங்க. பொதுவாக இந்த கடலைக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு 10 அடி
அகலமும் ஒரு 20 அடி நீளமும் இருக்கக்கூடிய அளவுக்கு பாத்தி கட்டுவது வழக்கங்க. அப்படி கட்டினா என்ன யூஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா, தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி மறை மாற்ற தேவையில்லை. திறந்து விட்டோம் அப்படின்னா அந்த பாத்தியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கால் மணி நேரம் வரைக்கும் தண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும். முடிஞ்சதுக்கு பின்னாடி அடுத்த பாத்திக்கு வந்து மாற்றலாம். ஸோ இந்த அமைப்போடு வந்து பார்த்திங்கன்னா அந்த கடலை விவசாயத்தை செஞ்சுட்ருக்காருங்க. அந்த நள்ளிரவு நேரத்தில் இவர் என்ன பண்ணுறாருனா, மோட்டரை போட்டு வந்து பார்த்திங்கன்னா கடலை தோட்டத்திற்கு அந்த தண்ணி பாஞ்சிட்ருக்குங்க. அந்த நேரத்தில் ஒரு பாத்திக்கு வந்து தண்ணியை திறந்து விட்டு கால் மணி நேரம் ஆகுங்க முழுசாக வந்து அந்த பாத்தி நிறைஞ்சு முடிவதற்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இரவு ஒரு 2 மணி தோராயமாக இவருக்கு நல்ல தூக்கம் வந்துக்கிட்டே இருக்குங்க. கால் மணி நேரம் கழிச்சு தான் அப்படி சொல்லிட்டு உட்கார்ந்தவர் அப்படியே தூங்கிடுறாரு. அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாருனா, தூங்கினவர் டக்குன்னு எந்திரிச்சு, ஓ தண்ணி நிறைஞ்சிருக்குமே அடுத்த பாத்திக்கு மழை மாற்றி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு பார்த்தா, ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா இவர் செய்ய வேண்டிய வேலையை வேற ஒரு நபர் வந்து ஏற்கனவே செஞ்சுருக்காருங்க. இந்த மழை மாற்றக்கூடிய வேலை வந்து இவர் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவர் போட்டு விட்ட பாத்தி இல்லாமல் அடுத்த பாத்திக்கு வந்து பார்த்திங்கன்னா மழை ஆட்டோமேட்டிக்காக மாறி இருக்குங்க. இந்த நேரத்தில் இதை பார்த்த கர்ணனுக்கு இது கனவா நினைவா அப்படின்னே நம்ப முடியலைங்க. இதையெல்லாம் செய்வது தன்னுடைய அம்மாவும் அப்பாவும் தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இறந்த பின்பும் கூட அந்த ஆன்மாக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கின இந்த 5 ஏக்கர் நிலத்தை வந்து இப்போதும் ஆன்மாக்கள் வந்து விவசாயம் செய்கிறது அப்படிங்கிறத பெருமைப்படுறதா அல்லது பயத்தோடு இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு கர்ணன் தெரியாமல் அதாவது விழி பிதுங்கி நின்றுருக்காருங்க. ஸோ அப்படி ஒரு நாள் கடலை வெள்ளாமையெல்லாம் முடித்து அடுத்த நாள் சந்தைக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய முந்தைய நாள் இரவு வந்து பார்த்திங்கன்னா கடலைக்காக அன்றைய இரவு வந்து அந்த தோட்டத்தில் வந்து நள்ளிரவு இரவு முழுவதும் வந்து வெயிட் பண்ணி காவல் காப்பது வழக்கங்க. ஸோ அந்த காரணத்தினால கர்ணன் என்ன பண்ணுறாருனா, அவருடைய பெரியப்பா மகன் ஒருத்தருக்காருங்க, அவரையும் கூப்பிட்டு காவலுக்காக அன்றைய இரவு வந்து பார்த்திங்கன்னா தோட்டத்தில் போய் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க அந்த கடலையை பாதுகாப்பதற்காக. அப்படி இருக்கும்போது அன்றைய நள்ளிரவு கூட படுத்திருந்த பெரியப்பா மகன் என்ன பண்ணுறாருனா, ஒரு 1.5 மணி தோராயமாக படுத்திருந்த இடத்துலேருந்து வேகமாக தலைதெறிக்க ஓட ஆரம்பிச்சிருக்காருங்க. இதை பார்த்த உடனே கர்ணனுக்கு புரிஞ்சிருச்சுங்க, தன்னுடைய அம்மாவையும் அப்பாவினுடைய ஆன்மாவையும் பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நேரத்தில் கர்ணன் அங்கே இங்கேயும் சுற்றி முற்றி பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த பக்கத்து தோட்டக்காரர் சொன்ன மாதிரியே அவங்களுடைய அம்மாவும் அப்பாவும் அந்த தம்பதிகளுடைய ஆன்மாக்கள் இரவு நேரத்தில் அந்த 5 ஏக்கர் நிலத்திலையும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மின்னல் வேகத்தில் வந்து சுற்றி சுற்றி வளம் வந்துக்கிட்டே இருக்குங்க. இதை பார்த்த பின்பு கர்ணன் ஒரு வகையான பயத்தோடு தனியாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாருங்க. இதற்கடுத்து கர்ணன் இறுதியாக இதற்கு ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருனா, மறுபடியும் அந்த துர்க்கையம்மன் கோவில் இருக்கக்கூடிய துறவி கிட்ட போயிட்டு, என்னதான் இருந்தாலும் எனக்கு பயமாக இருக்குது சாமி, இதற்கு தீர்வு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் ஒரு தீர்வு ஒன்று சொல்லியிருக்காருங்க. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவங்களுடைய அம்மாவையும் அப்பாவையும் அடக்கம் செஞ்ச அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சும்மா சமாதி மாதிரி தாங்க இருக்கும், கல் இது மாதிரிலாம் சிமெண்ட் போட்டு இது மாதிரியெல்லாம் அமைக்கலை. ஸோ அந்த காரணத்தினால ரெண்டு பேர்த்தினுடைய சமாதியையும் சிமெண்ட் போட்டு கட்டி எழுப்பி ஒரு கோயில் மாதிரி வச்சு 6 மணிக்கு டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா தீபம் ஏற்றுங்க அந்த சமாதியில். கொஞ்ச நாள் இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த ஆன்மாக்களுடைய ஆற்றல் குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவி ஒரு ஐடியா ஒன்று சொல்கிறாருங்க. அதே மாதிரி இந்த கர்ணன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவங்களுடைய அம்மாவும் அப்பாவும் புதைக்கப்பட்ட அந்த இடத்துல சமாதி எழுப்பி சின்னதாக ஒரு கோயில் மாதிரி கட்டி டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருந்தாலும் கூட 6 மணி தோராயமாக அவங்களுடைய மனைவியோ இவங்களோ வந்து பார்த்திங்கன்னா தீபம் எட்டு வழிபட்டுட்டே இருந்திருக்காங்க. இந்த நிகழ்வு 2001 வருடம் நடந்தாலும் கூட அந்த துறவி சொன்ன மாதிரி தீபமேற்றி டெய்லியும் வழிபட்ட பின்பு அந்த ஆன்மாக்களுடைய தோற்றம் அடிக்கடி தென்படுவது குறைய ஆரம்பிச்சுங்க. ஆனால் இப்போதும் கூட 20 வருடம் 21 வருடம் ஆயும் கூட அந்த தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா யாருமே காவல் இருக்க தேவையில்லைங்க. ஒரு தங்கத்தை எடுத்துகிட்டு போய் அப்படியே வச்சுருந்தாலும் கூட இரவு நேரத்தில் அத்துமீறி ஒரு நபரோ திருடனோ போய் எடுத்துகிட்டு வர முடியாது. இப்போதும் அந்த ஆன்மாக்கள் காவல் தெய்வம் மாதிரி அந்த தோட்டத்தில் வந்து வளம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்வு வந்து அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் தெரியும். இது ஒரு அதிசயமாக இருந்தாலும் கூட உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்பவத்தை இதோடு அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய நபர் சொல்லி முடிச்சிருக்காரு. இந்த சம்பவம் உண்மையா கற்பனையா அமானுஷ்யமா அப்படிங்கறதெல்லாம் தள்ளி வச்சுட்டு ஒரே ஒரு நிகழ்வை மட்டும் புரிஞ்சுக்கணுங்க. விவசாயம் என்பதுதான் நாட்டின் உயிர் மூச்சு. அந்த தம்பதிகள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த 5 ஏக்கர் நிலத்தில் உயிரோடு இருக்கும்போது விவசாயம் செய்வதோடு மட்டும் இல்லாமல் ஆன்மாக்களாக இருந்தாலும் தொடர்ந்து அந்த விவசாயத்தை தொடர்ந்து செஞ்சிட்ருக்கிறத பார்த்தா நம்மளுக்கு ஆச்சரியம் தாங்க தருகிறது. ஸோ விவசாயத்தை போற்றுவோம், தற்சார்பு பொருளாதாரத்தை உயர்த்துவோம் அப்படிங்கிறத சொல்லி முடித்து இன்றைய காணொலியை இதோடு முடிச்சுக்கிறேங்க. இன்றைய காணொலி பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவங்கள் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை அது சுவாரஸ்யமாகவும் த்ரில்லிங்காகவும் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோங்க. மீண்டும் ஒரு த்ரில்லிங்கான சுவாரஸ்யமான எபிசோடுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.